శ్రీమన్నూతన రంగనాథిత్రాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్రార్థ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతరసుదా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతా ఇతి రాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమ విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దేహి క్రం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే సభాయై నమః. ముకుందమాలయ 40వ శ్లోకం, కడసి శ్లోకం முகுந்தமாலை கிரந்தத்தினுடைய. ஏறக்குறைய இந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முகுந்தமாலையினுடைய உபன்யாசமானது நம்முடைய என்ஒய்ஆர்எஸ் சபா மூலமாக அரங்கேறி வருகிறது. மிகச்சிறந்த முறையில் இதை நம்முடைய என்ஒய்ஆர்எஸ் சபா குழுவினர், நம்முடைய வீரவல்லி சுவாமி இவர்கள் பெரும் முயற்சியோடு பாகவதர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு இந்த கடைசி ஸ்லோகத்தை அடியேன் இப்போ உபன்யசிக்கிறேன். யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோக வீரௌ மித்ரௌ த்விஜன்மவர பாரசவாவபூதாம் தேனாம்புஜாட்சசரணாம்புஜசற்பதேன ராஜ்யா கிருதா கிருதிரியம் குலசேகரேன யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோக வீரௌ மித்ரௌ த்விஜன்மவர பாரசவாவபூதாம் தேனாம்புஜாட்சசரணாம்புஜசற்பதேன ராஜ்யா கிருதா கிருதிரியம் குலசேகரேன யஸ்ய எந்த குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ருதிதரவு வேதங்களுடைய அர்த்தங்களையும் அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய கவிலோக வீரவு கவிஜனங்களுக்குள்ள உயர்ந்தவராயும் இருக்கக்கூடிய த்விஜன்மவர பத்மசரவு என த்விஜன்மவரர் பத்மசரர் என்ற திருநாமத்தை உடையவர்கள் பிரியமித்ரவு இஷ்டர்களான இஷ்டமித்ரர்களாக இருக்கக்கூடிய அபூதாம் இருந்தார்களோ அம்புஜாட்சி சரணாம்புஜ சற்பதேன புண்டரீகாட்சனுடைய திருவடி தாமரைகளுக்கு வண்டு போன்றவரான தேன குலசேகரேன ராஜ்யா அந்த குலசேகரர் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவினாலே இயம் கிருதிஹி கிருதா இந்த கிரந்தமானது அருளி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஸ்ருதிதரவு அழகான பதம். வேதாத்தியனம் பண்ணினவர்கள் தரதீதி தரஹ நித்தியம் மறக்காமல் இருப்பதற்காக சுவாத்தியாய சீலர்களாக வேதத்தை தரித்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் ஸ்ருதிதரவு கவிலோக வீரவு பிரியவு எஸ்ய ஆழ்வாருக்கு இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இருந்தார்கள். ஸ்ருதிதரர்களாயும் கவிலோக வீரர்களாகவும் மித்திரர்களாகவும் த்விஜன்மவரர் பராசர பத்மசரர் அப்படின்னு சொல்லக்கூடிய த்விஜன்மவராக பாரசவாவபூத் பாரசவரர் அப்படின்னு இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய திருநாமத்தை தெரிவிக்கிறார்கள். த்விஜன்மவரர்னு ஒருத்தர், பத்மசரர்னு ஒருத்தர். அவர்களுக்கு விசேஷணங்களாக சொல்லப்பட்டது தான் இந்த ஸ்ருதிதரவு அப்படின்றதும் கவிலோக வீரவு அப்படின்றதும். வேதத்தை நித்தியம் தரித்து கொண்டு இருப்பவர்கள் அவர்கள். ஸ்வராபிவஞ்சன ஸ்ருதிகளை தரிக்கிறார்கள் அப்படின்னு வியாக்கியானத்தை சொன்னான். ஸ்வராபிவியஞ்சக ஸ்ருதிகள், வேதத்தை தரிப்பது அப்படின்றது சிரமமான காரியம். நித்தியம் திருவ சொல்லிகிட்டே இருக்கணும், ஆவர்த்தி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் வேதத்தை நம்மிடத்திலே தரித்து கொள்ள முடியும். மறக்காமல் இருக்கணும். மறக்காமல் இருப்பதற்காக அனவரத்தனும் சுவாத்தியாய சீலர்களாக அவர்கள் எழுந்தருளியிருந்தார்கள் அப்படின்னு தெரிகிறது.
ஆழ்வார் தன்னுடைய கிருத்திகள் மூலமாக எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அருகிலே இருந்தவர்கள் அப்படின்றத இவர்களுடைய ஆழ்வாருடைய கிருத்திகள் மூலமாக தெரிகிறது. ஆழ்வார் எம்பெருமானை தியானம் செய்யும் பொழுது, எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது அவருக்கு அருகிலே இருந்து கொண்டு வேதார்த்தங்களை அவர்கள் காட்டிக்கொண்டே இருந்தார்கள் அப்படின்றது நன்னா தெரிகிறது. ஆனால்தான் ஸ்ருதி சித்தமான அர்த்தங்களை ஆழ்வார் இந்த 40 ஸ்லோகங்களில் காண்பித்திருக்கிறார். கவிலோக வீரோ வேதாபியாசபரராக இருந்தாலும் கூட சாகித்யபரராக இருந்திருக்கிறார்கள் அந்த மித்திரர்கள். ஆனால்தான் கவிலோக வீரவ் அப்படின்னு சொல்லப்பட்டது. சாகித்ய சங்கீத கலாவிஹீனா சாட்சாத் பசுகு புச்ச விஷானஹீனகான்றான் நீதி சதகத்தில் பர்த்ருஹரி. சாகித்ய சாஸ்திரமும் சங்கீத சாஸ்திரமும் தெரியலன்னா அவர்கள் மிருகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுறது. புச்ச விஷானஹீனகா கொம்பும் வாலும் இல்லாதவர்களாக அலைந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள்னு அர்த்தம். அதனால் சாகித்ய ஜானம் வேணும், சங்கீத ஜானம் வேணும், அது ரெண்டும் இல்லாமல் இருந்தால் தவறு. ஆனால் வேதாபியாச ஜடகா கதன்னு விஷய வியாவிருத்த கௌதூகலகா அப்படின்னு சொன்னான். வேதாபியாசம் பண்ணி கேவல ஜடனாக இருக்காமல் சாகித்யாதி சாஸ்திரங்களை நன்றாக அறிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய கவித்துவத்தையும் காண்பித்தார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா நவரசம் அதுதான் சிங்கார ஹாரச கருணா ரௌத்ரவீர பயானகா அப்படின்னா பிரதாபருத்ரியத்தில் 9 விதமான ரசத்தை பற்றி சொல்கிறான் அவன் பிரதாபருத்ரியன். அப்போது அந்த 9 விதமான ரசங்களையும் நன்றாக அனுபவித்து ஒரு கவி ஒரு ஸ்லோகம் பண்ணுறார் அப்படின்னா அதில் இதெல்லாமும் தேவை. ஏதோ அதாவது சம்பந்தமே இல்லாமல் ஸ்லோகங்களானது இருக்கக்கூடாது. ஆகையினால் ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தால் ஒரு கவி எப்படி ஒரு ஸ்லோகத்தை இயற்ற வேண்டும் அப்படின்னால் சகல விதமான சாகித்ய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான அம்சங்களும் பொருந்தி இருக்க வேண்டும் அந்த ஸ்லோகத்தில். ஆகையினால் ஒரு ஆழ்வாருக்கு அருகிலே இருந்தவர்கள் எப்படி வேதார்த்தங்களை இந்த முகுந்த மாலையில் அழகாக கூட்டினார்களோ அதுபோல வேதார்த்தங்களை எடுத்து சொல்லி எப்படி அழகை கூட்டினார்களோ இந்த முகுந்த மாலைக்கு, அதுபோல நவரச பரிதமாக இருக்கக்கூடிய கவித்துவத்தையும் அவர்கள் கூட்டினார்கள் அப்படின்னு சொல்றது. ஆனால்தான் இந்த முகுந்த மாலை எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் செய்து ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்ட இந்த கவிதா மாலையானது இத்தர கவிகள் சமூகத்திலையும் போற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த இவர்கள் இந்த பத்மசரர் திஜன்மவர் அப்படின்ற சொல்லக்கூடிய இவர்கள் இருவரும் ஆழ்வாருக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. திஜன்மவர பராசரவு அப்படின்னே சொன்ன அபூதாம் ஜன்மவர் அப்படின்னா பிராமண சிரேஷ்டர் அப்படின்னா, பத்மசரர் அப்படின்னா க்ஷத்ரிய சிரேஷ்டர் அப்படின்னு அர்த்தம். பத்மம் அப்படின்னால் எண்ணிக்கையை உடைய, சரம் அப்படின்னா பானத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அசங்கியாத பானர் அப்படின்னா எண்ணிக்கையில் இல்லாத அளவுக்கு பானங்களை உடையவர் அந்த பத்மசரர் அப்படின்றவர். ஜன்மவரர் அப்படின்றவர் பிராமண சிரேஷ்டராக இருந்தவர். அவர்கள் இருவரும் பிரிய மித்ரவு பூதாம் பிரியவு மித்ரவு அபூதாம் பிரியமான மித்திரர்களாக அவர்கள் இருவரும் இருந்தார்கள் அப்படின்னா அது எப்படின்னா பிராமண சிரேஷ்டர்களும் சத்திரிய சிரேஷ்டர்களும் இருந்தார்களோ அப்படின்னு நினைக்கிறா போல பிரீத்தி விஷயபூத்த மித்திரர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னா. இவெல்லாம் வைஷ்ணவ அக்ரேசரர்களாக இருக்கிறபடியினால குலசேகரருக்கு பிரிய மித்திரர்களாக இருந்தார்கள் அப்படின்னா. இன்னும் அப்படிப்பட்ட அந்த மித்திரர்களுடைய ஒரு சம்பந்தத்தோட ஆழ்வார் தேனாம்புஜாட்ச தரணாம்புஜ சற்பதேன அப்படின்னா, அப்படி எம்பெருமான் உபரி தாமரையின் மேலே தேனை பானம் பண்ணுமா போல
புண்டரீகனுடைய புண்டரீகாட்சனுடைய சரணானுபவத்தை பண்ணினவரான எப்பொழுதுமே சதா எம்பெருமான் திருவடியை சர்வதா தியானித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராஜா குலசேகரேன இந்த ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த குலசேகரனாலே இயற்றப்பட்ட இந்த கிருதி முகுந்த மாலை அப்படின்ற இந்த கிருதி. இந்த ஸ்லோகத்தோட இந்த முகுந்த மாலையுடைய உபன்யாசமானது பூர்த்தியாகுது. முதல்ல ஆரம்பித்து இந்த முகுந்தமாலை உபன்யாசம் இருக்கு, இது முதல்ல ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த. இது முதல் ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த 40வது ஸ்லோக பர்யந்தம் எஸ் எப்ரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோக வீரௌ அப்படின்ற இந்த ஸ்லோக பர்யந்தம் அடியனால உபன்யாசம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பெரியவர்கள் எல்லோரும் கேட்க வேண்டும். ஆச்சாரியன் அனுகிரகத்தின் பேரில் இன்றோடு இந்த முகந்த மாலை உபன்யாசமானது பூர்த்தி அடைகிறது. இந்த வாய்ப்பை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் குறிப்பாக நம்முடைய வீரவல்லி சுவாமிக்கு என்னுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்து கொண்டு இத்தோட இந்த உபன்யாசத்தை முகுந்த மாலை உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி செய்து கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக இந்த 40 ஸ்லோகங்களையும் சேவித்து ஒரு ஆடியோவானது வெளியிடப்படுகிறது. அதையும் கேட்டு இன்புற வேணுமாய் பிரார்த்திக்கின்றேன். அடுத்த உபன்யாசத்தில் சந்திக்கலாம். தாசன் நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.